கோவையில் ஊதிய உயர்வு கோரி 3000-க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மாநகரின் பல இடங்களில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார். ஊழியர்களுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால தூய்மைப் பணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். அதாவது கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 6000-க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதில் 3000-த்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர அடிப்படையிலையும், 3000 பேர் வந்து தினக்கூலி அடிப்படையில் ஒப்பந்த பணியாளர்களாகவும் பணியாற்றி வருகிறார்கள். இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 721 ரூபாய் வந்து தினக்கூலியாக நிர்ணயிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வந்து ஒப்பந்தம் என்பது கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வந்து முடிவானது எடுக்கப்பட்டது. அந்த முடிவை தொடர்ந்து இவர்கள் வந்து வழக்கமாக இந்த எப்போதுமே ஒரு பேச்சுவார்த்தை முடிவினை தொடர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை அடுத்த 1 மாதத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அவர்களுக்கு பழைய கூலியான 333 ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் வந்து வழங்கப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல 721 ரூபாய் என முடிவு செய்யப்பட்ட அந்த தினக்கூலியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி வந்து இந்த 3000-க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 3 தினங்களாக அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில 4ஆம் தேதி அன்று மாநகராட்சி ஆணையாளர், மாநகராட்சி மேயர் மற்றும் இந்த தொழிலாளர்களுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பு என பல்வேறு தரப்பினரும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு வரக்கூடிய மாமன்றத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் உறுதியளித்திருந்தார். அந்த உறுதியின் பேரில் வந்து இந்த ஏற்கனவே 3 நாட்களாக அவர்கள் மேற்கொண்ட தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வந்திருந்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் நடைபெற்ற கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஒரு சிறப்பு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அந்த சிறப்பு தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வு தொடர்பாக ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் நகலை அரசின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அரசு அவர்களுக்கான ஊதிய உயர்வை வழங்கும் என்று அறிவித்திருந்தது மாநகராட்சி நிர்வாகம். ஆனால் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் சங்கத்தினர் தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு மீண்டும் இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கடந்த வாரம் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களது இந்த போராட்டத்தின் காரணமாக நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலையும் ஒட்டுமொத்தமாக குப்பைகளின் எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவில் காணப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து அதிக அளவிலான குப்பைகள் தேக்கமடைந்திருக்கக்கூடிய நிலையில வழக்கமாக இன்றைய தினம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளும் போதுதான் வந்து முறையான இந்த தூய்மை என்பது இருக்கும். ஆனால் இன்று காலை முதலே இவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து பகுதிகளிலேயுமே ஆங்காங்கே குப்பைகள் மலைபோல் தேங்கி இருக்கக்கூடிய காட்சி என்பது நிலவி வருகிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தாங்கள் காரணமல்ல, மாநகராட்சி நிர்வாகம் தங்களுக்கான இந்த ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில தங்களுக்கான அந்த ஊதியத்தை உயர்த்தி வழங்காததன் காரணமாகவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அனைத்து மண்டல அலுவலகங்கள், அதாவது மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள், அவர்கள் வந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அவர்கள் அங்கங்கே வந்து தர்ணா போராட்டத்தில் வந்து அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3000-க்கு மேற்பட்டோர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதன் காரணமாக மாநகராட்சியின் பல பகுதிகளில் வந்து தூய்மை இழந்து காணப்படுகிறது. அருணேஷ்.